கேபிள் ட்ரேல தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓவர் ஹெட் கேபிள் ட்ரே எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் டீரேட்டிங் ஃபேக்டரையும் குரூப்பிங் டீரேட்டிங் ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் டீரேட்டிங் ஃபேக்டர் கிடச்சிடும். அந்த டீரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது டெம்பரேச்சர் குரூப்பிங்கிறத உங்களுக்கு நான் இங்கே வந்து சொல்லியிருந்துருக்கேன். இந்த டேபிளில் ரெஃபர் பண்ணணும்னு ஏற்கனவே. கிரவுண்டில் போனதுன்னா நம்ம கிரவுண்டு இல்லை, நம்ம வந்து ரேக்கில் போகிறோம், ஏரில் போகிறோம். ஓகேவா, இது இது வந்து குரூப்பிங் டிரேட்டிங் ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கணும். ஏரில் போயிட்டு இதில் என்ன இருக்குது, எத்தனை கேபிள் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரே ஒரு ரேக்கு தான் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேல ஒரே ஒரு ரேக்கு தான் இருக்குது, ஒரே ஒரு கேபிள் தான் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களோட இது பார்த்திங்கன்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்ன ரெண்டு கேபிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 0.98 அப்படிங்கிறது இது குரூப்பிங் டிரேட்டிங் ஃபேக்டர். டெம்பரேச்சர் டிரேட்டிங் ஃபேக்டரு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்டில் போகிறது, இது வந்து ஆம்பியன்ட் மேலே போகிறது, இது 40 டிகிரி செல்சியஸ், எக்ஸ்எல்பி கேபிள்னா இது இது டெம்பரேச்சர் டிரேட்டிங் ஃபேக்டர். இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து டெம்பரேச்சர் டிரேட்டிங் ஃபேக்டர் குரூப்பிங் டிரேட்டிங் ஃபேக்டரையும் எடுத்திங்கன்னா டோட்டல் டிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கிடச்சிடும். அந்த டோட்டல் டிரேட்டிங் ஃபேக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 0.73. ஓகேவா, 0.73 இந்த டீரேட்டிங் ஃபேக்டர் வந்து 0.73 வந்து டோட்டல் டீரேட்டிங் ஃபேக்டர். இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 433 ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கரண்ட் இருக்குது. நம்ம வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கேபிள் செலெக்ஷன் கார்ட்டில் இன்டெக்ஸில் போயிட்டு இதாக இருக்குது பாருங்கள், 1.1 kV சிங்கிள் கோரு, 1.1 kV 2 கோரு, 3 கோரு, 3.5 கோரு, 4 கோர்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிவிசி இன்சுலேஷனு, இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது எக்ஸ்எல்பி இன்சுலேஷன் அதே வோல்டேஜ் லெவலில். நம்ம இப்போ பிவிசி பார்க்குறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் மோட்டார் ஃபீடர், ஃபார் மோட்டார் ஃபீடருக்கு பார்த்திங்கன்னா 3 கோர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் மோட்டார் ஃபீடர் பார்த்திங்கன்னா 3 கோர் தான் சூஸ் பண்ணுவோம். பிவிசி இன்சுலேட்டட் ஆர்மர் கேபிள் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பரு 20க்கு முன்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள் 1.1 kVயா காப்பர் மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணுறோம், 3 கோரு மோட்டார் ஃபீடர்ங்கிறதுனால 3 கோரு பிவிசி இன்சுலேட்டர் பண்ணுறோம். அதோட ஸ்டாண்டர்டு IS 1554. இப்போ இந்த நம்ம செலக்ட் பண்ணுற கேபிளோட டயாமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த டயாமீட்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு கேபிள் ட்ரை சைஸ் பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்கும். என்ன கோர் செலக்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து 185 ஸ்கொயர் நம்ம செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 185 ஸ்கொயர் கேபிளோட டயா என்னென்னு பாருங்கள், 48 எம்எம் அவுட்டர் டயா. ஓகேவா, அந்த ட்ரேயோட வெயிட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். காப்பராக இருந்துச்சுன்னா அதோட வெயிட் என்ன, அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் கேபிள், கேபிளோட வெயிட் என்ன, 7500 kg வருது. இது வந்து அதோட எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து 433 ஆம்ப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு ஒரே ஒரு 630 ஸ்கொயர் எம்எம் கேபிள் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒரு ரன்னு ரெண்டு ஒரு 630 ஸ்கொயர் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 630 ஸ்கொயர் எம்எம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 630 ஸ்கொயர் எம்எம் ஏரில் காப்பர், 630 ஸ்கொயர் எம்எம் காப்பர் கண்டக்டரு ஏரில் பார்த்திங்கன்னா 675 ஆம்ப்ஸ் எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா, 675. ஆனால் நமக்கு இங்கே தேவை என்ன இருக்குது, 433. இப்போ நம்ம 675 எடுக்கிறதுக்கு பதிலாக 200 300 ஆம்ஸ் வர்ற மாதிரி இப்போ 185 இருக்கும்னு வச்சுக்கோங்க, 185 185 ஸ்கொயர் எம்எம் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 305 போகுது. அப்போ 2 305னா 600 ஆம்ஸு. ஆனால் நமக்கு தேவையானது இங்கே பார்த்திங்கன்னா 433 தான். ஓகேவா, 2 600 ஆம்ஸ். இப்போ நம்ம ஒரே கேபிள் 630 ஸ்கொயர் எம்எம் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ரெண்டு கேபிள் 185 ஸ்கொயர் எம்எம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், 185 ஸ்கொயர் எம்எம்க்கு எவ்வளோ கரண்ட் வேல்யூ, காப்பர் கண்டக்டர் ஏர், நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 240 ஆம்ஸ் 185 ஸ்கொயர் எம்எம்க்கு. ஓகேவா, அலுமினியம் யூஸ் பண்ணிங்கன்னா 240 ஆம்ஸு. ஓகேவா, அலுமினியம் யூஸ் பண்ணிங்கன்னா, இதே நம்ம யூஸ் பண்ணுறது காப்பருங்கிறதுனால அதுவும் ஏரில் போகுது, ஓவர் ஹெட்டில் போகுதுங்கிறதுனால அது வந்து 305 ஆம்ஸு. ஓகேவா, அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், என்ன 185 ஸ்கொயர் எம்எம், 185 ஸ்கொயர் எம்எம் வந்து 3 கோர், 185 ஸ்கொயர் எம்எம் 3 கோர் பார்த்திங்கன்னா 305
உங்களுக்கு 227 ஆம்ஸ் வந்து டீரேட் பண்ணால் கிடைக்குது. ஆக்சுவலாக கேபிள் என்ன பண்ணுது, 305 ஆம்ஸ் வந்து கேரி பண்ணுது. ஆனால் குரூப் பண்ணி குரூப்பிங் ஓவர் ஹெட் கேபிள் எடுத்ததுனால குரூப்பிங் டீரேட்டிங் ஃபேக்டர் டெம்பரேச்சர் டீரேட்டிங் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் 305 ஆம்ஸ் கேரி பண்ணுற கேபிள் பார்த்திங்கன்னா 222 ஆம்ஸ் தான் வந்து கேரி பண்ணுது. அப்போ ஒரு கேபிள் வந்து 222 ஆம்ஸ் தான் கேரி பண்ணுது, ஆனால் நமக்கு மொத்த கரண்ட் பார்த்திங்கன்னா 433 ஆம்ஸு. அப்போ ஒரு கேபிள் 222 ஆம்ஸ் கன் பண்ணுது, அப்போ 433 ஆம்ஸ் கேரி பண்ணுறதுக்கு எத்தனை கேபிள் வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த 433 ஆம்ஸு ஒரு கேபிள் வந்து 222னா எவ்வளோ வருது, 1.95 ஆம்ஸ் நம்பர் வந்து வருது. அப்போ 1.95 நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிங்கன்னா 2 ரன்னு. ஓகேவா, 2 ரன்னு. இந்த 2 ரன்னு தான் இந்த ஃபார்முலாவில் இங்கே வருது பாருங்கள், டி வேல்யூ எத்தனை ரன்னுங்கிறது. இப்போ 2 ரன்னுன்னு உங்கள் நமக்கு கிடச்சி போயிடுது. ஓகேவா, 2 ரன்ஸு. இப்போ டோட்டல் டீரேட்டிங் இப்போ 2 ரன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேபிள் 227 ஆம்ஸு டீரேட் பண்ணதுக்கப்புறம் கேரி பண்ணுது. இப்போ 2 கேபிள்னால் இங்கே எவ்வளோ ஆகுது, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 445 ஆம்ஸ் வந்து கேரி பண்ணுது. நமக்கு எவ்வளோ கேரி பண்ணணும், 433 வந்து இருக்குது, ஆனால் இங்கே 445 வந்து கேரி பண்ணுது. ஓகேவா, அப்போ இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கேபிள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், 2 ரன்னு 3 கோரு 185 ஸ்கொயர் எம்எம் 1.1 கேவி பிவிசி இன்சுலேட்டட் ஆர்மட் காப்பர் கேபிள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதோட ஷார்ட் டைம் ரேட்டிங் ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த கேபிளுக்கு ஒவ்வொரு கேபிளுக்கும் இப்போ வந்து சிஸ்டம் ஃபால்ட் கரண்ட் பார்த்திங்கன்னா 50 kA/1 செகண்டு. நம்ம இது வந்து விஎஃப்டி மோட்டாருங்கிறதுனால விஎஃப்டி மோட்டாருக்கு ஃபால்ட் கிளியரிங் டைம் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறோம், 0.25 செகண்டு. இந்த 0.25 செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்பீடு இருக்குது, 50 kA/0.25 செகண்டு. இதே டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துன்னா 50 kA/0.15 செகண்டு போட்டுக்கணும். இன்கம்பர்னா 50 kA/0.5 செகண்டு போட்டோம். இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கோர் 2.5 ஸ்கொயர் mm கேபிளுக்கு 3 கோர் 185 ஸ்கொயர் mm ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் என்னன்னு பார்க்கணும். அதுவும் இந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பாருங்கள், ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் ஃபார் 1 செகண்ட் டியூரேஷன் காப்பர் மெட்டீரியலு 150 ஸ்கொயர் mm பார்த்தீங்கன்னா 21.30. ஓகேவா, இந்த வேல்யூ தான் இங்கே வரணும். இப்போ 21.30 kA/0 இங்கே என்ன போட்டிருக்குது, 1 செகண்ட் அப்படின்னு போட்டிருக்குது, 1 செகண்ட் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த 1 செகண்ட் தான் அது. ஓகேவா, 21.30 kA/1 செகண்டு. இது வந்து ஹெவல்ஸ் கேட்லாக்லேருந்து எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா IT ஈக்குவல் டு ISH டிவைடட் பை ரூட் ஆஃப் டி, இந்த தான் இங்கே போட்டிருக்காங்க பேசிக் ஃபேக்டர். ISH இன்ட்டு ரூட் ஆஃப் டி டிவைடட், இதுதான் இந்த ஃபார்முலா. இங்கே ISH இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, ISHங்கிறது 21.30 இன்ட்டு கேஏங்கிறதுல கே வந்து 1000 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 0.25 செகண்ட் பண்ணால் 42.6 kA ரேட்டிங்கு. ஃபார் தி அபோவ் கல்குலேஷன் தி கேபிள் செலக்டட் இஸ் அடிக்குவேட் சஃபிஷியன்ட் ஃபார் அவர் அப்ளிகேஷன். இப்படி தான் ஒரு கேபிள் செலக்ட் பண்ணணும் கேட்டலாக்லேருந்து. நீங்கள் 3 கோர் 185 ஸ்கொயர் mm இருக்குது, அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R வேல்யூவு இதாக இருக்குது. இது காப்பராக இருந்துச்சுன்னா 0.1189, அலுமினியம் கண்டக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 0.197, ரியாக்டன்ஸ் வேல்யூ X வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.074. இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கிறதுல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரியாக்டன்ஸ் வேல்யூ நமக்கு தேவை.
அதை வந்து நம்ம இந்த கேட்டலாக்லேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து வந்து எடுத்துக்கிறோம், கெட் பண்ணிக்கிறோம். இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கரண்ட் உங்களுக்கு தெரியும், ஆர் எக்ஸ் வேல்யூ கேட்டலாக்ல தெரியும், காஸ் பை சைன் பை வேல்யூ உங்களுக்கு தெரியும், லென்த்துங்கிறது 30 மீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணி எடுத்துப்பீங்க கேட் ட்ராயிங்லேருந்து. டீங்கிறது நம்பர் ஆஃப் ரன்ஸு, ரெண்டு ரன் நம்ம இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். விங்கிறது சிஸ்டம் வோல்டேஜு, சிஸ்டம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட்டு. இந்த இது கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து கண்டுபிடிச்சிடலாம் டூரிங் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங். அப்போ இந்த வீடியோவை பொறுமையாக ப்ளே பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக புரியும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.